वेलकम टू माय चैनल इन्नैक्कु नाम पाक्कपो रेसिपी कैरट बीन्स पोरियल सेय्य आरंभिक्कलाम वांगा कुक्करल तेंगा एण्णै ऊत्ति तेंगा एण्णै सूडान उडने कोंजमा कडुगु जीरकम उळुंदु रेंडु करिवेप्पिलै इदळ इदैयुम पोट्टु वणक्किट्टु கூடவே சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் கீறினது இதையும் சேர்த்து நம்ம நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்குவோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணது அதையும் அதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம் கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் பாருங்க தக்காளி ஓரளவு நல்லா வணங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் இதையும் கிளறி விட்டுட்டு 150 கிராம் கேரட் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிக்கணும் கூடவே பீன்ஸ் 100 கிராம் அதையும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருந்தது அதையும் இதில் சேர்த்துக்குவோம் ஒரு 50 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தது இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கணும் பாருங்கள் கொஞ்சமாக மல்லி இலை தேவையான அளவு உப்பு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதை சேர்த்துக்குவோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் அதில் இது வேகிறதுக்காக குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்குவோம் சீக்கிரமாக பொரியல் ரெடி ஆயிரும் விசில் வந்துருச்சு நாம் எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா காய் வெந்துருச்சு இதில் லேசாக தண்ணி நிற்கிது அதை அப்படியே சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் லேசாக வேக விட்டுட்டோம்னா வற்றிடும் பாருங்கள் ட்ரையாக வற்றி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதையும் சேர்த்து கிளறிட்டு கால் மூடியில் பாதி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம செஞ்ச பொரியல் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்